நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த கருவேப்பிலை, வெத்தலை, புதினா, கொத்தமல்லி, ஏலக்காய் செடி, இதெல்லாம் ரொம்ப நமக்கு இந்த டார்ச்சர் கொடுக்கக்கூடிய செடிகள் அப்படின்னு சொல்லலாம். நல்லா வளர்ந்துட்டே இருக்கும், ஆனால் திடீர்னு ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே க்ரோத் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ அதை எப்படி நம்ம சரி பண்ணி திரும்ப வளர வைக்கிறது அப்படின்னு நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த கருவேப்பிலை மரம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியே இருக்குது. டெய்லி அதில் கருவேப்பிலை எல்லாத்துக்கும், ஏ டு இசட் சமையல் செய்கிற எல்லாத்துக்கும் இதிலேருந்து பறித்து பறித்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் சுத்தமாக மரம் அப்படியே வளர்ச்சி நின்று போயிடுச்சு. நானும் என்னென்னமோ உரங்கள் கொடுத்து பார்த்தேன், அது திரும்ப வளர்கிறதுக்கு ரெடியாகவே இல்லை. சரின்னு விட்டுட்டு இன்னொரு ஒரு கருவேப்பிலை மரத்தை வச்சு வளர்த்து அதுலேருந்து பறிக்க ஆரம்பிச்சிட்டு. அதனால் இந்த மரத்தை எனக்கு விட மனமே இல்லை, ஏன்னா மனசே இல்லை, ஏன்னா நல்ல மனமாக இருக்கும் இந்த கருவேப்பிலை மரம். ஸோ வந்து இது எப்படியாவது வளர வைக்கணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணது தான் இன்றைக்கி நான் கொடுக்க போகிறேன் இந்த உரம். இது கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி, இதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கலாடியம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ, இது மூணுமே ரொம்ப சூப்பராக வளர ஆரம்பிச்சிச்சு. அப்படியே ஸ்டன் க்ரோத்தில் இருந்த அந்த மூணு செடிகளுமே ரொம்ப அழகாகவே வளர ஆரம்பிச்சிச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக செடிக்கு போகிறத விட மண் இருக்கு இல்லையா, அந்த மண்ணை நல்லா பொல பொலான்னு ஆக்குது. மண்ணை பொல பொலான்னு ஆக்கும்போது வேர் தானாக நல்லா உள்ளே இறங்கி ஊடுருவி அந்த மண்ணுக்குள்ளே போகிறதுனாலேயே அங்கே வளர்ச்சி வந்து ஏற்படுது. அதோடையே கூட இதில் நல்ல ஒரு கால்சியம், பாஸ்பரஸ் இதெல்லாம் கிடைக்கிறதுனால வேர் நல்லா வளர்ச்சி அடைகிறதுக்கு இது உதவுது. வேர் வளர வளர வந்து பார்த்திங்கன்னா இந்த செடியும் புது பிரான்ச்சஸ் வச்சு ரொம்ப அழகாக வளர்ந்துருது. உங்களுக்கு பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன், நிறைய புது பிரான்ச்சஸ் வச்சுருக்கு. ஒன்றுமே இல்லாமல் இருந்த கருவேப்பிலை மரம் இப்போ வந்து இன்னமும் டெய்லி பறிச்சுட்டு தான் இருக்கேன். இப்போ கடந்த ஒரு 15-20 நாளாக திரும்ப தொடர்ந்து இந்த மரத்துலேருந்து பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனாலும் இவ்வளோ கருவேப்பிலை வந்து இருக்குது நம்ம வீட்டில். இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜிப்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிப்சம் அப்படிங்கிறது வந்து கால்சியம் சல்ஃபேட்டு ஆர்கானிக் முறையில் நமக்கு வந்து கிடைக்கிது. பாறைகளுக்கு நடுவில் ஒரு பாறையாக ஒரு உடைக்கிற மாதிரி ஒரு பொருளாக கிறிஸ்டல் மாதிரி இருக்கிறது தான் இந்த ஜிப்சம் அப்படிங்கிறது. விவசாயிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட நிலம் களிமண் பேஸாக அந்த நிலம் இருந்தது அப்படின்னா இந்த ஜிப்சத்தை ஆட் பண்ணி அதை வந்து ஒரு இந்த களிமண் தன்மையை கொஞ்சம் குறைக்கிறதுக்கும் அதனால் மண் பொல பொலனாகி வேறு ஊடுருவி போகிறதுக்கும் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதையே நம்ம வந்து தொட்டி மண்ணுலேயும் வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரவுண்ட்லேயும் இந்த பழமரங்கள்லாம் கிரவுண்டில் இருந்தது மண்ணில் இருந்தது அப்படின்னா தரையில் இருந்ததுன்னா அதுக்கும் வந்து நம்ம இதை வந்து பயன்படுத்தலாம். இது வந்து பிஹெச்சோட லெவலை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பண்ணாது. மண்ணோட அந்த ஒரு பொளபொளப்பு தன்மைக்கு இது வந்து நிறையவே உதவும். அந்த செடிக்கு தேவையான கால்சியம், பாஸ்பரஸ், சல்ஃபர் இது மூணையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். சல்ஃபர் இருக்கிறதுனால பூச்சிப்பட்டு எதுவுமே மண்ணுக்குள்ளே வராமல் இருக்கும், செடியிலையுமே ஃபங்கஸ் அட்டாக் வந்து ஆகாமல் இருக்கும். நிறைய விதவிதமான கலர் இதில் வருது, வெள்ளை வெளையர்னு வருது, கிறிஸ்டல் ஃபார்மில் வருது, பவுடர் ஃபார்மில் வருது, ப்ரௌன் கலர் மாதிரி, ராக் பாஸ்பேட் மாதிரியான ஒரு இதில் வருது. இது நான் வாங்கியிருக்கிறது கொஞ்சம் கிறிஸ்டல் ஷேப்பில் இருக்கிற மாதிரியான ஜிப்சம் வாங்கியிருக்கேன். இது வந்து எல்லா செடிகளுக்குமே நீங்கள் பயன்படுத்தலாம். எந்த செடியிலலாம் மண் ஐயோ வேறே உள்ளே போக மாட்டேங்குது அப்படிங்கிறப்ப போடலாம். இது வந்து மண்ணை வந்து நல்லா வந்து உங்களுக்கு பொலப்பொலன்னு ஆக்கி வேறு நல்லா பலமாக வளர்கிறதுக்கு உதவும். நிறைய வந்து மண்ணுக்குள்ளே அந்த வேர் போகிறதுனால அதுக்கு நிறைய நைட்ரஜன் என்னென்ன சத்துக்கள் வேணுமோ அதை அந்த செடிகளால் எடுத்துக்க முடியும் மண்ணுக்குள்ளே இருந்தே. இதை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் வாங்கலாம். எங்கள் ஊர் லோக்கல் கடையில் ஒரு உரக்கடையில் தான் நான் இதை வாங்கிட்டு வந்தேன். விலையும் ரொம்ப கம்மி தான், ஏன்னா அது வந்து விவசாயிகள் வாங்குகிற கடை, விவசாயிகள் மூட்டை மூட்டையாக வாங்கினாங்க. அதில் வந்து நான் ஒரு ஒரு கிலோ அளவுக்கு மட்டும் அந்த விவசாயிக்கிட்ட இருந்து ஒரு கிலோ அளவுக்கு நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் லோக்கல் மார்க்கெட்லேயுமே கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெத்தலைக்கு கொடுங்க, வளர்ச்சி இல்லாமல் ஸ்டன் க்ரோத்தாக இருக்கிற செடிகள்லாம் மண்ணுக்கு வந்து போட்டு விடுங்க. இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.